அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, இஸ்லாமிய கிலாஃபத் என்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த தொடரில் இஸ்லாமிய கிலாஃபத் என்ற இந்த இதே நிகழ்ச்சியில் கிலாஃபத் என்பதனுடைய சொற்பொருள் என்ன, இன்னும் தெளிவாக கூறுவதாக இருந்தால் கலீஃபா என்றால் என்ன, அதனுடைய சொற்பொருள் என்ன என்பதையும் கிலாஃபத்தினுடைய வகைகளையும் நாம் சுருக்கமாக பார்த்திருந்தோம். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இஸ்லாமிய கிலாஃபத்தினுடைய நிலைகளை இன்னும் அடுத்த கட்டத்தை மேலதிகமாக கலந்துரையாடுவதற்காக இன்று நமது அரங்கிற்கு மௌலவி முஸம்மல் அஹமத் சாப் அவர்களும் மௌலவி ஜியாவுல் ஹக் சாப் அவர்களும் விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்றார்கள். நான் அவர்கள் இருவரையும் வரவேற்பவனாக முதலில் மௌலவி முஸம்மல் அஹமத் சாப் அவரிடமிருந்து இந்த கலந்துரையாடலை நான் ஆரம்பம் செய்கின்றேன். மௌலிசா, நாம் கடந்த தொடரில் கலீஃபா என்கின்ற சொல்லினுடைய பொருள் பிரதிநிதி என்பதாகும். எனவே அந்த அடிப்படையில் கிலாஃபத் பலதரப்பட்ட வகைகளை உள்ளடக்கியதாக இருந்தபோதிலும் இரண்டு அடிப்படையான கருத்துக்களை நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைகளிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒன்று, ஹலிஃபத்துல்லா, அல்லாஹினுடைய நேரடி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபியாக இருக்கக்கூடிய கலீஃபா. அவரும் கலீஃபா தான், நபி என்பவரும் கலீஃபா தான், அவர் அல்லாஹினுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் கலீஃபத்து ரசூல், நபியினுடைய அல்லாஹுவின் சார்பாக அனுப்பக்கூடிய அந்த நபியினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த நபியின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கலீஃபா ஆவார், கலீஃபத்து ரசூல். அப்போ இந்த இரண்டாவது நிலைகளை கலீஃபத்து ரசூலாக இருக்கக்கூடியவர் கலீஃபா என அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட இந்த கிலாஃபத்தை குறித்து, அந்த கலீஃபாக்களை பற்றி திருக்குறானுடைய ஒளிகளில் என்னென்ன விளக்கங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது, திருக்குறான் எப்படிப்பட்ட அதுபோன்ற கலீஃபாக்களை பற்றி தோன்றுவது பற்றியான முன்னறிவிப்புகள் எதுவும் திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்றதா, இதை பற்றி நீங்கள் நேயர்களுக்கு சற்று விளக்கினால் சிறப்பாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலிஃபா என்பதற்கு நாம் ஏற்கனவே விளக்கம் தந்திருந்தோம். பிரதிநிதி என்பது இதனுடைய சொற்பொருளாகும். ஹலிஃபத்துல்லாஹ் என்று சொன்னால் அல்லாவின் பிரதிநிதி என்றாகும், அதாவது நபியுல்லா என்பதுதான் அதற்கு பொருள். இன்னொன்று ஹலிஃபத்துல் ரசூல் என்பதாகும், அதாவது இறை தூதரின் பிரதிநிதி என்பதும். இந்த ஹலிஃபத்து ரசூல் என்பதில் ஹலிஃபா என்பது இறை தூதரோடு இணைத்து சொல்லும்போது அந்த இறை தூதரின் பிரதிநிதி என்றாகும், அப்போது அது ஹலிஃபா என்ற பொருளுக்கு வருகின்றது. இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய ஹலிஃபாவை பற்றி, இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை பற்றி திருக்குறானில் ஏதேனும் சான்று இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது, திருக்குறான் அதிகாரம் 24 வசனம் 56 அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வாமிரு சாலிஹாத்தி லயஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில்லாலி கமஸ்தஹலஃபல்லதீன மின் கபிலிஹிம். இதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களில் நன்னம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுகின்றவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு முன்னின்றவர்களில் எவ்வாறு இறைவன் ஹலிஃபாக்களை தோற்றுவித்தானோ அதே போன்று ஹலிஃபாவை உருவாக்குவதாக அவன் வாக்குறுதி வழங்குகின்றான் என்று இந்த வசனத்தில் வருகின்றது. சூரா 100 இந்த வசனம் இடம்பெற்று இருக்கின்றது. ஆக இங்கு அல்லாஹ் வாதல்லாஹ் என்று ஆரம்பிக்கின்றான், அதாவது அல்லாஹ் வாதா செய்கின்றான், வாக்குறுதி வழங்குகின்றான் என்று கூறப்படுகின்றது. ஆக இறைவன் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் செய்யவில்லை, முன்னறிவிப்பு செய்கின்றான் என்று இங்கு வரவில்லை, மாறாக இறைவன் வாக்குறுதி வழங்குகின்றான் என்று வருகின்றது. அந்த வாக்குறுதியும் எப்படிப்பட்ட வாக்குறுதி என்றால், இரண்டு நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்குறுதியாக இறைவன் இந்த திருவசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த 24 அதிகாரம் 56 வசனத்தில் அல்லாஹ் அந்த இரண்டு நிபந்தனைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றான். அமிருசா, ஒன்று ஆமனு, அதாவது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது அமிலு சாலிஹாத்தி, நச்சையர்களை ஆற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆக எவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் நற்செயல்கள் செய்பவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் இந்த ஹிலாஃபத்தை நான் உருவாக்குவேன் என்று இறைவன் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றான். எனவேதான் இது ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றதே தவிர ஒரு முன்னறிவிப்பாக அல்ல. எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளையும் மக்கள் எப்போது பேணுவார்களோ அப்போது அவர்களுக்கு மத்தியில் ஹிலாஃபத்தை நான் உருவாக்குவேன் என்று இறைவன் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றான். அந்த வாக்குறுதியை கூட எந்த அளவுக்கு இறைவன் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றான் என்று பார்த்தோம் என்றால் மிகவும் ஆச்சரியத்திற்கு நாம் உள்ளாகின்றோம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், லயஸ்தஹலிஃபன்னஹும், அதாவது நிச்சயமாக நாம் அவர்களுக்கு மத்தியில் ஹிலாஃபத்தை உருவாக்கியே தீருவோம் என்று கூறுகின்றான். இதில் லா என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. அரபியில் அது வந்து
கண்டிப்பாக உருவாக்கி தீர்வோம் என்பதற்காக அது வருகின்றது. அதன்று அதுக்கடுத்தபடியாக ஃபன்னா என்ற வார்த்தை வருகின்றது. நூன் ஒரு ஷத்தோடு வரும்போது லயஸ்தஹலி ஃபன்னா, ஃபன்னா லயஸ்தஹலி ஃபன்னா என்று சொன்னால் கண்டிப்பாக ஹிலாபத்தை உருவாக்குவோம். ஆக லாம் என்றும் வருகின்றது, எஸ்தஹலி ஃபன்னா என்றும் வருகின்றது. இந்த இரண்டும் சேர்ந்து வரும்போது அரபு இலக்கணத்தின்படி அதனுடைய பொருள் என்னாகும் என்றால் கண்டிப்பாக நாம் ஹிலாபத்தை உருவாக்கியே தீர்வோம் என்பது அதற்கு பொருளாகும். அதே போன்று பின்னால் வரக்கூடிய அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலும் கூட வல யுமக்கி நன்னா என்று வருகின்றது, நிச்சயமாக அவருடைய தீனை நாம் உறுதியாக உறுதிப்படுத்தியே தீர்வோம் என்று வருகின்றது. அடுத்தபடியாக வல யுபத்தி லன்னா மிம்பாதி ஹோஃபையும் அம்னா என்று வருகின்றது, அதாவது அவருடைய ஹோஃபை அச்சத்தை நாம் அமைதியாக கண்டிப்பாக மாற்றியே தீர்வோம். ஆக இதெல்லாமே மாற்றியே தீர்வோம், ஹலாஃபத்தை உருவாக்கியே தீர்வோம் என்ற அளவுக்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக இறைவன் கூறுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியாக இறைவன் நமக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றான். இதற்கு விளக்கம் அளித்தவாறு ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1956 ஜல்சா சலானாவின் போது ஆற்றிய உரையில் கூறுகின்றார்கள், இந்த வசனம் இஸ்லாமிய ஹிலாஃபத்து தொடர்பானதாகும். அதில் சென்ற கால எல்லா திருக்குரான் விரிவுரையாளர்களும் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள். அதாவது இந்த ஹிலாஃபத் சம்பந்தமான இந்த வசனம் இருக்கிறதே, இது வந்து இஸ்லாமிய ஹிலாஃபத்து தொடர்புடையதாகும் என்பதில் எல்லா முஃபஸிரீன்களும் திருக்குரான் விரிவுரையாளர்களும் ஒன்றுபட்ட கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்று முஸ்லிமோது கூறுகின்றார்கள். பல சஹாபிகளும் பல ஹுலஃபாய் ராஷிதீன்களும் கூட சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதுபோக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வசனம் இஸ்லாமிய ஹிலாஃபத் பற்றியதாகும் என்று கூறுகின்றார்கள். எனவே தான் நாம் இந்த ப்ரோக்ராமுக்கு இஸ்லாமிய ஹிலாஃபத் என்று தலைப்பிட்டு இருக்கின்றோம். எனவே ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த வசனத்தை குறிப்பிட்டு இது இஸ்லாமிய ஹிலாஃபத் பற்றியதாகும் என்றே கூறுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட வந்த கருத்து என்னவென்றால், இஸ்லாத்தின் உண்மையான ஹிலாஃபத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே என்று இதற்கு பொருளாகும். எனவே ஆமனு என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் ஈமான் கொண்டவர்களே என்று பொதுவானதல்ல, மாறாக இஸ்லாத்தின் உண்மையான ஹிலாஃபத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் இந்த ஹிலாஃபத்திற்கான வாக்குறுதியை வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றான் என்று கூறுகின்றார்கள். அடுத்து கமஸ்தஹலஃபல்லதீன மின் கபலிஹிம் என்று வருகின்றது, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு மீது எவ்வாறு ஹிலாஃபத்தை ஏற்படுத்தினானோ அதே போன்று. ஆக இங்கே கமா என்ற வார்த்தை வருகின்றது, போன்று என்று அதற்கு சொற்பொருளாகும். எனவே முந்தைய மக்களிடம் எவ்வாறு ஹிலாஃபத்தை ஏற்படுத்தினானோ அதே போன்று உங்களுக்கு மத்தியிலும் இறைவன் இதனை ஏற்படுத்துவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்க போனால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரை எவ்வாறு ஹலீஃபாக்கள் தோன்றினார்களோ அதே போன்று இங்கேயும் அந்த மாதிரி நடக்கும் என்று ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் எத்தனை ஹலீஃபாக்கள் தோன்றினார்களோ அதெல்லாமே இந்த கமா என்ற சொல்லின் மூலமாக விளக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு மூசாவுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தோன்றினார்களோ அதே போன்று ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் கூட இந்த ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள். அவர்கள் வந்து அந்த ஹலீஃபத்து ரசூல் என்று அழைக்கப்படுகின்ற ரசூலின் ஹலீஃபாவாக, ரசூலின் பிரதிநிதியாக விளங்குவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கிலாஃபத் என்பது இரண்டு நிலைகளில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒன்று, இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபியும் கலீஃபாவாக இருக்கின்றார். குறிப்பாக நபிக்கு பிறகு ஏற்படக்கூடிய, நபியினுடைய மரணத்திற்கு பிறகு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நம்பிக்கையாளர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதியும், நபியினுடைய பிரதிநிதியும் கலீஃபா என்று அழைக்கப்படுவதற்கு முழுக்க முழுக்க தகுதிப்படுத்தவர் ஆவார். இந்த இரண்டு சொற்றொடர்கள் தான், இரண்டு நிலைப்பட்ட கலீஃபாக்கள் தான் இஸ்லாமிய சொற்றொடர்களில் மரபு வழிகளில் கலீஃபாக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நம்மளது மௌலி முசம்மில் மிஸ் அவர்கள் மிக சிறப்பாக திருக்குறானுடைய ஒளியில் இந்த கிலாஃபத்தை பற்றி நமக்கு எப்படி எல்லாம் அது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது, அது ஒரு முன்னறிவிப்பாக கூட அல்ல, மாறாக இஸ்லாமிய கிலாஃபத் இந்த உம்மத்திய முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த கிலாஃபத் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளக்கினார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபி மொழிகளின் ஒளியில் இந்த இஸ்லாமிய கிலாஃபத் பற்றி என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் விளக்கினால் இன்னும் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு, இந்த இஸ்லாமிய கிலாஃபத்தை நேயர்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக அமையும். ஜசாகல்லா. மிக அழகிய முறையில் மௌலி சாஹிப் அவர்கள் திருக்குறானுடைய ஒளியில் ஹிலாஃபத்துடைய அந்த நிலைப்பாட்டை குறித்து தெளிவாக விளக்கினார்கள். இது தொடர்பாக நாம் நபிமொழியில் பார்த்தோம் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு இந்த உம்மத்தில்
ஏற்படக்கூடிய அந்த நிலைப்பாடுகள், தனக்கு பிறகு தோன்றக்கூடிய ஹலிஃபாமார்களுடைய அந்த முன்னறிவிப்புகளை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நாம் இதற்கு முந்தைய ஒரு அந்த நிகழ்ச்சியிலும் பார்த்தோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள், எந்த ஒரு நுபுவத்தும் ஹிலாஃபத்துடைய தொடர்ச்சி இல்லாமல் இருந்ததில்லை என்று கூறியிருந்தார்கள். மேலும் இந்த உம்மத்தில் தனக்கு பிறகு தோன்றக்கூடிய அந்த ஹிலாஃபத்துடைய நிலைப்பாட்டை அல்லது தனக்கு பிறகு இந்த உம்மத்துடைய நிலைப்பாட்டை பற்றி கூறியவாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகின்றார்கள். அந்த ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த ஹதீஸையே தற்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். அன் ஹுஸைஃபத ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم تكون النبوة فيكم ما شاء الله ان تكون ثم يرفعها الله تعالى ثم تكون خلافة على منهاج النبوة ما شاء الله ان تكون ثم يرفعها الله تعالى ثم تكون ملكا عظما فتكون ما شاء الله அன் தக்கூன சும்ம யர்ஃபவ் அல்லாஹு தாலா சும்ம தக்கூனு முல்கன் ஜபரியதன் ஃபயக்கூனு மாஷா அல்லாஹு ஐயக்கூன சும்ம யர்ஃபவ் அல்லாஹு தாலா சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின் ஹாஜு நுபுவத்தி சும்ம சக்கத. இந்த ஹதீஸானது முஸ்னத் அஹமத் பின் ஹம்பல் தொகுதி 4 பக்கம் 273 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அறிவிப்பானது ஹஸரத் ஹுஸைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் நாடும் வரை இந்த உம்மத்தில் இந்த நுபுவத் இருக்கும். அதற்கு பிறகு அவன் அதனை எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் தோன்றும். அதுவும் இறைவன் நாடும் வரை இருக்கும். அதன் பின்னர் அதனை எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் துன்பம் தரக்கூடிய ஆட்சி வரும். அதுவும் இறைவன் நடுமுறை இருக்கும். அதன் பிறகு அல்லாஹ் அதனை எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது பலவந்தமாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னராட்சி, அந்த ஆட்சி வரும். அதன் பின்னர் அதையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் இருக்கும் என்று கூறியவாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார் என்று வருகின்றது. ஆக இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக இந்த உம்மத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு ஹிலாஃபத் வர வேண்டியிருக்கின்றது. அந்த ஹிலாஃபத் நுபுவத் வழியில் தொடரக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலும் இந்த உம்மத்தில் ஹிலாஃபத்துடைய தொடர்ச்சி இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஹிலாஃபத்திற்கு பிறகு தோன்றக்கூடிய நிலைப்பாடுகளையும் கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு இறுதி காலகட்டத்தில் தோன்றக்கூடிய அந்த நுபுவத் வழியில் ஹிலாஃபத்தை பற்றியும் இங்கு முன்னெடுப்பு செய்திருக்கின்றார். ஆக ஹிலாஃபத் என்பது மனிதன் ஒரு தலைமையில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அருளிய மாபெரும் ஒரு கொடையாக இருக்கின்றது. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் இமாம் இல்லாமல் இருக்காதீர் என்று பல இடங்களில் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஹிலாஃபத்துடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் இந்த ஹதீஸ் மூலமாகவும் தெரிகின்றோம். இந்த தற்போது மௌலவி ஜியாவுல் அக்சா அவர்கள் விளக்கியது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு கிலாஃபத்தை இறைவன் ஏற்படுத்துவான் என்பதை கிலாஃபத் அலா மின்ஹாஜு நுபுவா என்ற சொற்களில் தெள்ளத்தெளிவான முறையில் அதை முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறைவன் அந்த கிலாஃபத்தை வெளிப்படுத்துவான் என்பதையும் ஹதீஸ் நமக்கு கூறுகின்றது. அந்த அடிப்படையில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வெளிப்பட்ட அந்த கிலாஃபத் அலா மின்ஹாஜு நுபுவா, அதை பற்றி நீங்கள் சற்று விளக்கமாக கூறினால் அது நேயர்களுக்கு எளிதாக அமையும் புரிந்து கொள்வதற்கு. இந்த நபி வழியில் சும்ம தக்குனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜு நுபுவா என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது என்னுடைய இந்த நுபுவத்திற்கு பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு ஹிலாஃபத் இருக்கும் என்ற ஒரு நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே கூறிவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு அது யாராக இருப்பார் என்பதை பற்றியும் செய்கையாக அவர்கள் குறிப்பிட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஒரு இடத்தில் கூறினார்கள், நான் எனக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமித்து விடலாம் என்று எண்ணுகின்றேன். ஆனாலும் நான் அவ்வாறு நியமிக்கவில்லை. காரணம்,
என்னுடைய உம்மத்து ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரையும் ஹலீஃபாவாக நியமிக்காது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒருபுறம் தனிப்பட்ட முறையில் அவர்கள் நியமிக்காவிட்டாலும் தன்னுடைய விருப்பமும் அதுதான், என்னுடைய உம்மத்தும் அதைத்தான் விரும்பும் என்ற அளவுக்கு அவர்கள் கூறி சென்று விட்டார்கள். அதை எந்த அளவுக்கு அழுத்தமாக மேலும் குறிப்பிட்டார்கள் என்றால், அந்த மசீத் நபவியில் உள்ள அந்த பள்ளிவாயிலில் அபூபக்கர் ரலியல்லாஹு வரக்கூடிய அந்த வாசலை தவிர மற்ற எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று கூட கூறினார்கள். ஆக எனக்கு பிறகு இந்த இறை அருளை தொடரச் செய்வதற்கான ஒரு தோஃபீக் இருக்குமென்றால், கிடைக்குமென்றால், அதற்கு தகுதி பெற்றவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியாக விட்டு சென்றார்கள். சைகையாக ஒரு விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு யார் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார்? அன்சார் சகோதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரா, அல்லது முஹாஜிரீன் அந்த சஹாபியிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற ஒரு பிரச்சனை தோன்றுகின்றது. இப்போ அந்த அடிப்படையில் அன்சாரில் சிலர் கூறுகின்றனர், அன்சார் நாங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வைத்து காப்பாற்றினோம், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், எனவே எங்களிலிருந்து தான் ஹலீஃபாவாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அன்சார் கூறுகின்றார்கள். தங்கள் சார்பாக முஹாஜிரீன்களை பொறுத்தளவில் அந்த அன்சாரிலேயே அப்போது இன்னொருவர் கூறுகின்றார், இல்லை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களை சார்ந்தவராக இருக்கின்றார்கள், அவர்கள் குரேஷிய குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், எனவே குரேஷியிலிருந்து தான் ஹலீஃபாக்கள் வர வேண்டும் என்ற நற்செய்தியும் இருக்கின்றது, எனவே குரேஷிய குலத்தவரிடமிருந்தே, அதாவது முஹாஜிரீன்களிலிருந்தே ஒரு அன்சாராக ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது என்றும் அவரே கூறுகின்றார்கள். ஆக இவ்வாறு ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கூட கடைசியில் குரேஷி குலத்திலிருந்து, அதாவது முஹாஜிரீன்களிலிருந்து ஒருவர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்குத்தான் அந்த சஹாபிகள் வருகின்றார்கள். அப்போது தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரையும் இன்னொரு சஹாபியினுடைய பெயரையும் குறிப்பிட்டுவிட்டு, உங்களில் யாராலும், நீங்கள் யார் வேண்டுமானாலும் கலீஃபாவாக ஆகலாம், நான் பயிற்சி செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்ற போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை இல்லை, நீங்களே கலீஃபாவாக இருங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொன்னார்கள். பிறகு எல்லோரும் ஒருமித்த கருத்துக்கு வருகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் எல்லா சஹாபிகளும் பையத் செய்ததாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக கிலாஃபத்தி ராஷிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு நாம் குறிப்பிட்ட ஏற்கனவே கலந்துரையாடியது போன்று, அந்த நபி மொழியின் ஒளியில் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது கலீஃபாவாக கிலாஃபத்தி ராஷிதா நேர்வழி பெற்ற அந்த கிலாஃபத்தினுடைய முதலாவது கலீஃபாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இறைவனால் வெளிப்படையில் நம்பிக்கையாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஆனால் இறைவனுடைய கரம் அதில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதன் பிறகு அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக நீங்கள் எடுத்து வைத்தால் சிறப்பாக இருக்கும். நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம், எனவே அந்த அடிப்படையில் சுருக்கமாக நீங்கள் அந்த கருத்தை பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும். ஜஸாகல்லா. தற்பொழுது அந்த ஹிலாஃபத்தை ராஷிதா என்று கூறக்கூடிய அந்த ஹிலாஃபத்துடைய தொடர்ச்சியில் முதல் கலீஃபாவாக நாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாறை பார்த்தோம். அதற்கு பிறகு அன்னார் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹிலாஃபத்து பின்னர் தோன்றிய ஹிலாஃபத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகின்றார்கள். இந்த ஹிலாஃபத் தொடர்பாக நாம் பார்க்கும்போது, ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13 வருடம் சற்று உடல்நிலை சரியில்லாமல் ஆகின்றார்கள். ஏறக்குறைய 15 தொடர்ச்சியாக அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆகும்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவழைத்து ஒரு உயிர் எழுதுகின்றார்கள். அந்த உயிலில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் ஹலீஃபாவாக, தனக்கு பிறகு ஹலீஃபாவாக நியம் ஆக்குவதற்காக நான் உயிர் எழுதுகின்றேன் என்று கூறியவாறு அங்கு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களும், சரிதான், நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் சரியானதான், அதற்கு நாங்கள் அவர் தகுதியானவர் தான் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்று கூறியவாறு அவர்கள் சம்மதிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த உயில் முழுமையாக எழுதப்படுகின்றது. அந்த உயிலே ஹசரத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியில் வந்து மக்களுக்கு படைத்து காட்டுகின்றார்கள். இந்த உயில் படிக்கப்பட்ட பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக அந்த இடத்தில் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். ஏறக்குறைய 2-3 பிறகு ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மரணம் நிகழ்கின்றது. பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழுமையான முறையில் அந்த ஹிலாஃபத்துடைய அந்த அந்தஸ்தை அடைகின்றார்கள். இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இஸ்லாத்தில் நடைபெறுகின்றது, அதாவது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஷஹாதத். வெளிப்படையாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எந்தவித பிரச்சனையோ அல்லது எந்த விதமான போர் யுத்தமோ எதுவும் நடைபெற்றதாக நாம் அங்கு பார்க்க முடியாது. மாறாக ஃபிரோஸ் என்ற ஒரு பெயரை கொண்ட பாரசீக அடிமை, அவனுடைய குனியத் அவனுடைய அந்த சுட்டு பேரானது அபு லூலு என்பதாகும். அவன் வந்து ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் வந்து, என்னுடைய எஜமானன், அதாவது எங்கிருந்து அவன் அடிமையாக இருந்தானோ அவனுடைய எஜமானிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவன் வந்து சில விஷயங்களை வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது.
அது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து தினமும் 2 திரகம் எனக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டும், நான் அவனுக்கு வழங்க வேண்டும், அப்போது தான் நான் விடுதலையாக முடியும் என்ற ஒரு அந்த பத்திர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது வந்து எனக்கு மிக சுமையாக இருக்கிறது, இதை வந்து நல்லா செலுத்த முடியாது, ஆகையால் நீங்கள் வந்து என்னுடைய எஜமானரிடம் பேசுங்கள் என்று கூறுகின்றார். கிலாஃபத்தாக கலிஃபாவாக அதில் துமுரலிலானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அது ஒரு நீண்ட காலகட்ட அன்னாருடைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு பெரும் பெரும் வெற்றிகள்லாம் கிடைத்த பிறகு அந்த இறுதி நிலைகளை நீங்கள் விளக்கிக் கொடுத்தீர்கள். ஏனென்றால் இதற்கு நாம் நேரத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாக கூறினேன். இல்லை என்றால் மிக பெரிய பெரிய வெற்றிகள் போர்கள் மூலமாக அசர் உமர் ரஜில்லா தாலாவுடைய காலத்தில் கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் பல திருக்குறானுடைய அந்த தொகுப்பு, அது மட்டும் இல்லாமல் பல ஊர்கள் அமைப்பது, நதிகள் அமைப்பது, நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்வது, நீதிமன்றங்கள் நிறுவது, காசிகளை தேர்ந்தெடுப்பது, அங்கே நிறுவுவது, கவர்னர்களை ஒவ்வொரு இதுக்கும் ஏற்படுத்துவது, குறிப்பாக பைத்துல் மால் அமைப்பை நிறுவுவது, இவ்வளோ பல விஷயங்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாத்துடைய அந்த இதில் வந்து ராஷிதாவினுடைய ஒரு 12 ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் வந்து சிலம்பலை செய்திருக்கின்றார். அப்போ நான் பார்ப்பேன் என்றால் அவருடைய ஷஹாத் சம்பவம் இந்த அடிப்படையில் அந்த முகா அந்த எஜமானிடமே சென்று அதில் உமர் ரஜில்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அதற்கு முன்பாக இந்த அடிமையிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று. அதுக்கு அந்த அடிமை சொன்ன, நான் வந்து தச்சனாக இருக்கின்றேன், நான் வந்து வரைபடம் வரையக்கூடியனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். அப்போது பெருமா அந்த ஹசர் உமர் ரஜில்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், அப்போது உங்களுக்கு தாராளமாக 2 திரகம் கொடுக்க முடியும் தான், ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு செல்கின்றார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் அந்த கோபத்தில் அந்த அடிமையானவன் சென்று விடுகின்றான். மறுநாள் ஹசர் உமர் ரஜில்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வருவார்கள் என்று காத்திருந்து பிறகு தொழுகைக்காக வந்தபோது ஹசர் உமர் ரஜில்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தாக்கி அவர்களை அங்கு மிக கொடுமையாக ஷஹீதாக்கி. ஆக இவ்வாறு அன்பிற்குரிய நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கிலாஃபத்தே ராஷிதாவினுடைய 2 கலிஃபாக்களை பற்றி நேரத்தின் அருமையை கருதி மிக சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.